வந்து பார்க்க போறோம் பொம்மை வந்து பறந்து வரப்போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்க்கிங் மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க லக்கி வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு ஜோலியான வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க எல்லா சாஃப்ட் டாய்ஸும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய ஹார்ஸ் பொம்மை தான். இவனுடைய கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர் ஒயிட். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் வர மாதிரியே இருக்கும். அப்புறம் இதுக்கு வால் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த பொம்மையில் பிடிச்சதே ரொம்ப இந்த வால் தான். இதை பார்த்தீங்களா, ரொம்ப உண்மையான ஹார்ஸோட வால் மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி. சரி, நம்ம அடுத்ததை பார்த்துருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே கரடி. இதை பாருங்க, ஒரு தொப்பி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பாருங்க, இவ்வளோண்டு ஒரு வால். அப்புறம் ப்ரௌன் கலரு காலை பாருங்களா, காலே தெரிய மாட்டேங்குது. மூஞ்சி பாருங்க, ரொம்பவே க்யூட்டாக இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பில்லோ மாதிரி இருக்கும், சாஃப்டாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னால். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டன் டடடே, இவன் தான் நம்மளோட ஹீரோ. சின்சாண்டா வருவாள்ல, அவன் தான் இவன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெல்லியில் வாங்கியிருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அதனால தான் வாங்கியிருந்தோமே. இதை பாருங்க, இவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நான் வந்து சின்சன் எபிசோடு எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன், ஒன்று விடாமல். எனக்கு என்ன இவன் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்களேன், கன்னத்தில் கூட பிங்க் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதோ பார்த்தீங்களா, அப்படியே ஓடு மாதிரியே கரெக்டாக இப்படியே பண்ணியிருக்காங்க. இவன் கை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஆமையோடது மாதிரியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு சின்ன ஒரு வால் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இவன் ஃபேஸை பாருங்களேன், இவன் ரெண்டு கண்ணை பாருங்க. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய பல்லி. இதுக்கு வந்து ரெண்டு காது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி. இதோ பாருங்க, ரெண்டு கால்கள் வாலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தையல் வந்து பிரிஞ்சிருக்கீங்களாம். அது வந்து இனிமேல் தான் நாங்கள் தைக்கணும். இது வந்து எவ்வளோ நீட் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இப்போ ஹைட்டை பாருங்களேன், எவ்வளோ பெருசு. என்னோட ரொம்ப பெருசாக இருக்கு. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சயின்டிஸ்ட். கையில் வந்து பார்த்தீங்களா அந்த மருந்துலாம் வச்சுருக்காரு, டவுசர் சாக்ஸ். இந்த மொட்டை மண்டையை பாருங்க, அப்புறம் இந்த முட்டை கண்கள். இவனுக்கு எனக்கு வந்து இவனோட பிடிச்சதே வந்து இந்த கால்கள் தான். இங்கே பாருங்களா, அப்படியே உண்மை அந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அடிக்கடி வந்து இந்த ஏலியன் மண்டைன்னு இதை சொல்லுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் மண்டை. இந்த வாயை பாருங்களேன், எவ்வளோ குட்டியும் உண்டு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பாருங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்குயின் பொம்மை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். கண்ணாடி போட்டிருக்காங்க இவங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இங்கே ஒரு வால் கொடுத்துருக்காங்க. இவன் கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும். தலை வந்து பாருங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு பொம்மை காட்டியிருந்தேன், அதே மாதிரி தலையும் பெருசாக இருக்கும் இதுக்கும். இது வந்து இங்கே பாருங்களேன், இதோட மூக்கு அழகாக இருக்கும். எனக்கு வந்து இவனை ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இவனை வந்து பார்த்தீங்கன்னா பூனை கிட்ட காட்டினா அவனுக்கு அதை முழிச்சு முழிச்சு பார்ப்பானுங்க ரெண்டு பேரும். நாங்கள் அதை பார்த்து பயங்கரமாக சிரிப்போம், எங்களுக்கு ரொம்பவே சிரிப்பு சிரிப்பாக வரும். சரி, வந்து நம்ம அடுத்ததை பார்க்கலாம். நம்மளோட புழு ஆறோ ஆறோ
நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கேட்டர்பில்லர், அதாவது புழு. இவனுக்கு ரெண்டு கொம்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆறு காலு ரெண்டு கைகள். இவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து தூங்கும் போது நிறைய வீடியோஸ்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, ஏன்னா பக்கத்துல வச்சுருந்தான் இவங்களை தூங்குவேன் எப்பயுமே. நல்லா பெருசா இருப்பான் இவன், புசு புசுன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சவன் இவன் தான், ஃபேவரட். நான் வந்து என்னோடய புசி ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சு, அதான் நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து இதை எப்பயுமே வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு இதுதான் ரொம்ப ஃபேவரட் இருக்கிறதுலே. எனக்கு வந்து இதில் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஃபேஸ் தான். ஒரு கண்ணு பாருங்கள், இன்னொரு கண்ணு பாருங்கள், ரெண்டு கொம்பு. இந்த கொம்பு நல்லா ஆடிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தவளக்கட்டான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை நல்லா ரொம்பவே இதுவாக இருக்கும். இது என்ன சொல்கிறனே தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி கம்மியாகிக்கிட்டே. இது இப்படி தான் ஈக்குவலாக வைக்கிறதுனே தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, எடுத்து இந்த மாட்ட மாட்டேங்குது, இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி மாட்டிக்க முடியுது. இதோடைய கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே வித்தியாசமாக ஒரு மாதிரி இருக்குது. பின்னாடி பாருங்க, வாய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக நீட்டிகிட்டு இருக்கு. கையெலாம் நல்லா ரொம்பவே இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. வயிற்றில் பாருங்க ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கு. எனக்கு வந்து இதில் பிடிச்சதே இந்த கையும் காலும் தான், நல்லா இழுத்துக்கிட்டே இருக்கலாம். இது விளாடும் போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன் கலராக இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இதுவும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெல்லியில் தான் வாங்கியிருந்தோம். இந்த தவளைக்கொட்டானை கூட ரொம்பவே அழகாக இருக்கும். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்க்க போகிற பொம்மை வந்து பறந்து வரப்போகுது. இதுதான் வந்து கோஸ்ட் பொம்மை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காமெடியான பொம்மை. நைட்டில் இதை வச்சு விளாடுவோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து, பயமுத்தி இந்த மாதிரி விளாடுவோம். இந்த பொம்மையை வந்து யாராக வச்சுருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து இதை வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு பேய் பயமே போயிடும், ஏன்னா இது அந்த மாதிரி இருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெத்தியில் கீரெல்லாம் உழுந்துருக்கு, வயிற்றில் ஒரு ஸ்பைடர் கூட இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா வா, ரொம்பவே எனக்கு வந்து இது பிடிக்கும். நைட்டில் வந்து விளாட்றது இன்னுமே பிடிக்கும் எங்களுக்கு. சரி, நம்ம வந்து இப்போது ஒன்று முக்கியமானது ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எல்லா பொம்மைக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, பூச்சியெலாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து கீழே பால்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா பொம்மைக்குமே கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டியாக தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லா பொம்மையும் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து என்னோடய பர்த்டே கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பூனைங்க வச்சுருக்கேன்ல, இந்த மேக்கப் செட்டில் கூட நீங்கள் பாருங்கள், இதில் கூட பூனை வச்சுருக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். எல்லாமே காலி ஆயிடுச்சு, இப்போதைக்கு ஒரு பவுன் மட்டும் தான் இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து இத்தனை பொம்மை காட்டினல்ல, அதில் உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருந்தும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்த மாதிரி எதனா கேட்டு டாக் அந்த மாதிரி எந்த அனிமல்ஸ் பொம்மை இருந்தாலும், என்ன மாதிரி பொம்மை இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பொம்மை பிடிச்சிருக்கோம்ல சில பேருக்கு. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.
வந்து பார்க்க போற பொம்மை வந்து பறந்து வர போகுது. இதுதான் வந்து கோஸ்ட் பொம்மை.